Hello friends, today we are going to see the problem related with BOD. The problem is data from an unseeded domestic wastewater BOD test or 5 ml of wastewater in 300 ml bottle. So initial DO pathinga appadina 7.8 mg per liter and 5 days DO equal to 4.3 mg per liter. So idhula enna kekkranga appadina first vandu the BOD and the ultimate BOD. So rendume vandu kekkranga. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இனிஷியல் டிசால்வ் ஆக்சிஜன் இஸ் 7.8 மில்லிகிராம் பர் லிட்டர் அண்ட் டிஓ ஆஃப்டர் 5 டேஸ் இன்குபேஷன் ஸோ 5 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4.3 மில்லிகிராம் பர் லிட்டர் வந்துருக்கு. ஸோ அப்போது டிஓ எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அப்படி ஆக்சிஜன் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.8லேருந்து இந்த 4.3 மைனஸ் பண்ணால் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து இனிஷியலாக வந்து 7.8 இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4.3 வந்து நமக்கு என்ன இருக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போது 7.8 மைனஸ் 4.3 போட்டிங்க அப்படின்னா 3.5 மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ டிஓ வந்து எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னா 3.5 மில்லிகிராம் பர் லிட்டர் வந்து நமக்கு கன்சியூம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிஓடி ஆஃப் வேஸ்ட் வாட்டர். ஸோ பிஓடி கண்டுபிடிக்கணும். ஸோ பிஓடி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு டிஓ கன்சியூம்டு பை டைல்யூட்டட் சாம்பிள் இன்டு வால்யூம் ஆஃப் டைல்யூட்டட் சாம்பிள் பை வால்யூம் ஆஃப் அன்டைல்யூட்டட் சீவேஜ் யூஸ்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிஓ கன்சியூம்டு பை டைல்யூட்டட் சாம்பிள் வந்து எவ்வளவு 3.5 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தென் வால்யூம் ஆஃப் டைல்யூட்டட் சாம்பிள். ஸோ டைல்யூட்டட் சாம்பிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அளவு நமக்கு 300 ml பாட்டில் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். ஸோ அப்போது 300 ml அண்ட் வால்யூம் ஆஃப் அன்டைல்யூட்டட் சீவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஓடி டெஸ்ட் ஆர். ஸோ 5 ml ஆஃப் வேஸ்ட் வாட்டர். ஸோ இந்த 300 ml 5 ml வந்து வேஸ்ட் வாட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது அன்டைல்யூட்டட் வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா 5 ml. ஸோ அப்போது 3.5 மில்லிகிராம் பர் லிட்டர் இன்டூ 300 ml டிவைட் பை 5 ml. இதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 210 mg பர் லிட்டர் வந்து கிடைக்குது. ஸோ அப்போது நமக்கு பிஓடி வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 210 mg பர் லிட்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அல்டிமேட் பிஓடி. ஸோ அல்டிமேட் பிஓடி வந்து 5 டேஸில் வந்து எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அல்டிமேட் பிஓடி அப்படிங்கிறது எல். ஸோ இப்போது நமக்கு 5 டேஸில் பிஓடி எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா Y5 ஈக்குவல் டு எல் இன்ட்டு 1 − 10⁻⁴ இன்ட்டு டி. ஸோ டிக்கு வந்து நமக்கு 5 டேஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது 5 வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போது கேடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0.1 அப்படிங்கிறது அவசியம் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டு 5 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 டேஸ்க்கு வந்து 210 mg பர் லிட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய். ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 210 ஈக்குவல் டு எல் அப்படியே இருக்கும். ஸோ 1 − 10⁻ கேடி வேல்யூ 0.1. ஸோ 0.1 இன்ட்டு டைம் வந்து 5. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எல் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 307.1 mg பர் லிட்டர். ஸோ இதுதான் வந்து அல்டிமேட் பிஓடி. ஸோ இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பிஓடி ஆஃப்டர் 5 டேஸ் அண்டு அல்டிமேட் பிஓடி ஆஃப்டர் 5 டேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது பிஓடி ஆஃப்டர் 5 டேஸ் வந்து 210 அண்டு அல்டிமேட் பிஓடி பார்த்திங்க அப்படின்னா 307.1 mg பர் லிட்டர். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.